ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? சரி, எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, திருநங்கைகள் அப்படின்னாலே வாலிய தொழில் பண்ற போய் யாசகம் செய்யறதுக்காகவே இருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தை, சமுதாய கட்டமைப்பே அப்படிதான் இருக்குது. ஆனா திருநங்கைகளுக்கு பல திறமைகள் இருக்குது சார். ஏன்னா அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. வாய்ப்புகள் கிடைச்சாலும் பல இடையூறுகள் இருக்குது. எல்லாத்திலையும் முட்டி மோதி வெளியே வர வேண்டியதா இருக்குது. ஆனா பல திறமைகள் இருக்குது. நான் என்ன நினைச்சேன்னா, கோவை மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டிலேயே கோவை மாவட்டத்தில் நிறைய திருநங்கைகள் சமையல் கலைஞர்களாக இருக்காங்க. சமையலில் பேர் போனவங்க, எல்லாருமே சமையலில் பேர் போனவங்க. ஸோ அதனால் ஒரு முன்னோடியாக நம்ம வந்து இது கஷ்டப்பட்டு ஒரு கடையை பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க. திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த ஒரு உணவகம் நம்ம திறக்கிறதுனால ஒரு உணவகத்தை ஒரு ஆள் கண்டிப்பாக நிர்வகிக்க முடியாது. சுமார் கண்டிப்பாக 4 to 5 பேர் வேணும் இல்லைங்களா? ஒரு 5 திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த உணவகத்தை தேர்ந்தெடுப்பேன் சார். இப்போ இதில் வந்து சமைக்கிறது, சப்ளை பண்றது எல்லாமே அவங்க தான். எல்லாமே சமையல் நிர்வகிப்பு, இந்த பூஜை எல்லாமே வந்து திருநங்கைகள் தான். இதுக்கு முன்னாடி நீங்க இதை செஞ்ச அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கு. இதே மாதிரி ஓஹோ, எத்தனை வருஷமா அங்க வச்சிருந்தீங்க? அது 3 years ரன் பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால திருப்பி நம்ம ஊர்லயும் வந்து நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. பொள்ளாச்சியிலயும் பாத்தீங்கன்னா லோக்கல்ல நிறைய திருநங்கைகள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே திறமையானவர்கள். சரி, இந்த வாய்ப்பை இங்கே நம்ம ஏன் நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாது? நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம நகர தலைவர், மருத்துவர்கள், நடராஜன் அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ஏன் நம்ம ஊர்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருநங்கைகளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்கிறதுக்காக தான் பொள்ளாச்சியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். சரி, இப்ப இந்த அளவுக்கு கிராண்டா வந்து ஏற்கனவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சீங்களா? பண்ணுனீங்களா? ஆமா சார், கண்டிப்பா பண்ணுவேன். அது கிராஸ் கட் ரோட்லயா? பின்னாடி நினைக்கிறேன். இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டுமே, தமிழ்நாடு போற கோயம்புத்தூர்ல மட்டுமே 7-8 இருக்குமா? இப்ப இங்க வந்து சமையல் வந்து எங்க இருந்து செஞ்சு எடுத்துட்டு வருவீங்க? ஒரு நல்ல பணியிலே இருக்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கிற பட்சத்துல இதையும் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி ஆகும்? எல்லாரும் மென்பொருள் காமிப்பாங்க, வேலைக்கு போறா வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லி. சோ நான் வேலைக்கு போறதுனால பாலிய தொழில் பண்றவங்களும் யாசகம் செய்யறவங்களும் வந்து ரொம்ப தாழ்த்தப்படுறாங்க. அது உண்மை இல்ல சார். வேற வழி இல்லாததுனாலதான் திறமைகள் எதுவும் புறக்கணிக்கப்படுறாங்க, யாரும் கை கொடுக்கறது இல்ல. அதனால நாங்களே திருநங்கைங்க, எங்க திருநங்கைகளுக்கு நானே ஒரு வழிவகை செய்து கொடுக்கலாம். இப்ப நீங்க ஏற்கனவே இப்படி ஒரு ஹோட்டல் போட்டதுக்கு பின்னாடி இந்த திருநங்கைகள் யாசகத்துக்கு போறது, இந்த பாலியல் தொழில் போறதெல்லாம் குறைஞ்சிருக்கா? எந்த மாதிரியான வேலைக்கு வர 5 பேருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு இல்லையா? நம்ம பொதுவா சொல்ல முடியாது இல்லைங்களா? அங்க வர வேலைக்கு வர 5 பேருக்கு வாழ்வாதாரம். அதே மாதிரி இங்க வர 5 பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். இதை பார்த்து நாளைக்கு நல்ல பப்ளிக் ஓபன் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸ், அங்க வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா? அங்க வேலைக்கு போறவங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்ப இதன் மூலமா ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சரி, என்ன சொல்ல வர்றேன்னா, அனைத்து திருநங்கைகளுமே திறமையானவர்கள் தான். என்ன சொல்றேன்னா, நமக்கு மக்கள் வந்து உதவி செய்யறதுக்கு, அது ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அரசும் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப திருநங்கைகள் சமையல்னாவே எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி அந்த திருநங்கைகளுடைய சமையலுக்கான அந்த டேஸ்ட், அந்த விஷயங்கள் எப்படி வருதுன்னு நீங்க மனசால திருநங்கைகள் பேசிக்கலி திறமையானவர்கள், அதனால அது வந்துருக்கு. இப்ப நீங்க இந்த உத்வேகம் இப்படி இந்த அளவுக்கு எடுத்து ஒண்ணு செய்யறதுக்கு, ஒரு வேலைக்கு போறதுக்கு, இப்படி ஒரு கடையை வைக்கிறதுக்கெல்லாம் ஊன்றுகோலா இருந்த சக்தி எது நம்புறீங்க? அது அப்படியும் அந்த பக்கத்தில் பிள்ளைங்க சக்தி தெரிவாங்க. மேடம்,
வணக்கம் மேடம், இந்த கடையை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா வணக்கம், என்னோட பிரியா பாபு. நான் வந்து சொத்தி ஆர்கனைசேஷன்ல ஹெல்ப் பண்ற மேனேஜரா இருக்கிறேன். 90களில் நானு கல்கி இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு இங்கே ஆட்களே இல்லை, வேலை கொடுக்க போதும் ஆட்களே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 99 2000 நாங்கள் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வேலை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதுவுமே எங்கேயோ சமூக நிறுவனங்கள் தான் வேலை பார்த்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது, இந்தியா வந்து பல்வேறு துறைகளில் திருநங்கைகள் வரணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. அதோடைய வெளிப்பாடு நிறைய வேலைப்பாடுகள் பண்ணோம். உதாரணம் பாத்தீங்கன்னா திருநங்கைக்கான ஓட்டு முறை 2004 வந்து வழக்கு தொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறைய செயல்பாடுகள் பண்ணோம். நானும் கல்வி இணைந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்கள் பண்ணோம், எழுத்துக்கள் மூலமா நிறைய வெளில வந்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் 2008 வந்து அரசு வந்து திருநங்கைக்கான நலவாரியம் அமைச்சது. அதுதான் இத்தனைக்குமான மூல காரணம். ஏன்னா அந்த நலவாரியம்னு ஒண்ணு வந்து அரசு ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த பொதுமக்களுக்கும் அரசுகள் அரசு அதிகாரிகளுக்கும் திருநங்கைகள்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா இந்தியாலேயே முதல் முறையா, ஒரு உலகத்திலேயே முதல் முறையா ஒரு அரசாங்க செட்டப்புக்குள்ள ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா தனியா உருவானது இங்க திருநங்கை நலவாரியம் மட்டும்தான். 2008 வந்து அப்படியே முதலமைச்சர் முன்னாள் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப அது என்னாச்சுன்னா எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அதுதான் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துன்னு சொல்லலாம். இங்க குறைதீர்க்கும் நாள், திருநங்கைக்கான கணக்கெடுப்பு, ஓட்டெடுப்பு முயற்சிகள் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்தது. அப்பதான் திருநங்கை நிறைய பேர் தன்னெழுச்சியா வெளியில வந்தாங்க. ஏன்னா நமக்கான ஒரு அரசு இது, நம்ம நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு தன்னெழுச்சியா வெளியே வந்தோடைய அடிப்படையா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமையல்கள் இருந்து அலுவலகங்கள் ஓட்டுநர்களா வெளியில வந்தாங்க. அப்ப இது வந்து என்னன்னா பொதுமக்களுக்கும் திருநங்கைக்குமான ஒரு இணைந்த வாழ்க்கையா இது வந்து இருந்தது. சோ அதோடைய நிறைய படிநிலைகள்ல ஒண்ணுதான் இந்த வந்து இந்த உணவகம் அப்படின்றது. ஏன்னா மனுஷன் வந்து சம்பாதிக்கிறது உணவுக்காக தான். உணவு இல்லைன்னா யாராலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற போது உணவு தேவைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்குது. அந்த உணவு வந்து பொதுமக்களுக்கும் திருநங்கைக்குமான ஒரு பாண்டிங் வந்து உருவாக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு நல்ல உணவு இருக்கும்போது என்ன உணவு வந்து ரெண்டு ஒரு 4 பார்க்காது, ஜாதி பார்க்காது, மதம் பார்க்காது, இனம் பார்க்காது, மொழி பார்க்காது, பார்க்காது எதுன்னா அது உணவு மட்டும்தான். அப்ப அந்த உணவை நம்ம கொடுக்கும் பொழுது இங்க பல்வேறு விதமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல உணவு சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தேடி தேடி வருவாங்க. அது ஒரு பெரிய உறவை வந்து உண்டாக்கும். உணவு மூலமா ஒரு பெரிய பாலம், திருநங்கைக்கும் பொதுமக்கள் பாலம் உருவாகி அது அடுத்த கட்டமான வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த திருநங்கை உணவாக மாறிச்சு. இப்ப நீங்க வந்து திருநங்கைகள் இன்னைக்கு வந்து எந்தெந்த வெளிக்குள்ள வந்திருக்காங்க, அதாவது இந்த உணவகம் மாதிரியான வெவ்வேறு தொழில்கள் எந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மருத்துவத்துறையில நிறைய திருநங்கைகள் மருத்துவத்துறையில இருக்கிறாங்க, வழக்கறிஞரா திருநங்கை, காவல் பணியில திருநங்கைகள் இருக்கிறாங்க, அதே போல அழகுகளை நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓவியர்கள் இருக்கிறாங்க, கல்வித்துறையில நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க, நாடகத்துறையில இருக்கிறாங்க, குறிப்பா சினிமாக்கள்ல திருநங்கைகள் வந்து ஆக்டிங்கை தாண்டி பல்வேறு துறைகள் இருக்கிறாங்க, குறுப்படங்கள், ஆவணப்படங்கள், எழுத்தாளர்கள், எல்லா துறைகளிலுமே திருநங்கைகள் இருக்கிறாங்க. திருநங்கைகள் இல்லாத துறையின் எதுவுமே இல்லை. ஈவன் அரசியல் துறையில கூட திருநங்கைகள் இருக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லா எந்தெந்த துறையில இருக்கிறாங்க எல்லாத்துலயுமே திருநங்கைகள் இருக்கிறாங்க. இன்னொரு பரவலாகல அவ்வளவுதான். இது ஒரு குறுகண காலத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆர்கனைசேஷன் மாதிரியான ஒரு செட்டப் தான் மேல கொண்டு வந்தது. ஒரு 10-20 முன்னாடி இவ்வளவு எழுச்சி இல்லை இல்லைங்களா? இல்ல, எழுச்சிக்கு ரொம்ப முக்கியமான கணம் சொல்ல, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய பார்வை திருநங்கைக்கு திரும்பினது, திருநங்கைக்கான கல்வி அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்தது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் அவங்களுடைய கல்வியை வந்து கொடுத்தது. இன்னொன்னு என்னன்னா, நான் வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற மாநிலங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம வந்து விடுமுறை மக்களோட எழுச்சி வந்து ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து தந்தை பெரியாரா இருக்கலாம், நிறைய பேருடைய அவருடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய பேருக்கு முன்னாடி வால் எங்கேயுமே தொத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல, அதை போடுறது நம்ம விரும்புறதில்ல. அந்த வாளுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் எடுத்த கோல் தான் இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான. அதன் மூலமா தான் ஒரு பெரிய எழுச்சி வந்து உருவானுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் விடுமுறை சேர்ந்த பல்வேறு துறையில அரசு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் விடுமுறை இருக்கக்கூடியமா அரசு அதிகாரிகளா இருப்பாங்க. அவர்களுக்கு தான் இந்த விடுமுறை சமூகத்துடைய கஷ்டங்கள் தெரியும். அவர்கள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இந்த எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாங்க. திருநங்கையோட கல்வி மிக முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய சுயமுகமா நிறைய திருநங்கைகள் வெளியில வந்தாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். மற்ற மாநிலங்கள்ல திருநங்கைகளோட நிலை எப்படி இருக்குன்னு ஏதாவது பாத்துருக்கீங்க? இருக்குது, நம்ம வந்து எல்லா மாநிலங்கள்லயும் சில மேம்பாடுகள் இருக்குதான் செய்யுது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா தமிழகம் அளவுக்கு இருக்குதான்றது ஒரு கேள்வி, அதான் சொல்லுவோம். என்னன்னா தமிழகத்துல மட்டும்தான் எல்லா துறைகளும் இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் துறை வரைக்கும் திருநங்கை இருக்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி, இந்த அளவுக்கு ஒரு சமூக புரிதல், இந்த அளவுக்கான சமூக மைய நீரோட்டத்துல திருநங்கை கலந்துக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்ப இந்தியாவில ஒரு முதன்மையா திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு. பல ஆண்டுகளா திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கூடிய ஆண்டா இருக்கிறதே தமிழ்நாடு தான். நான் என்னுடைய ஆய்விலே சொல்லுவேன் என்னன்னா, தமிழ் மொழியே அதுக்கு பெரிய சான்றுங்க. ஏன்னா தமிழ் மொழி பாத்தீங்கன்னா வலியிடம் வெளியிடம் இடையிடம் தான் சொல்லுவோம்.
அவர் மொழியிலேயே கூட்டு பொதுப்போக்கா இருக்குது இல்லையா, அதை விட என்ன வேணாலும். நீங்க ஆய்வு பத்தி சொன்னீங்களா, நாலாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு தொல்காப்பியம் வந்து அவ்வளவு மூத்த முதல் நோல். அந்த தொல்காப்பியம் திருநங்கை ரொம்ப அழகா சொல்லும், பெண்மச்சு புரிதலை மாறி ஆண்மை திருந்த பேரலைகளையும் தெய்வம் சுற்றிய பேரலைகளையும் இப்ப அதிகமான நமக்கு திறன்களை குறித்து சொன்ன மொழி வந்து தமிழ் மொழி. அதே போல நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவ சிந்தாமணி பத்து இலக்கியங்கள் அத்தனையும் திருநங்களுக்கு தகவல் இருக்குது அப்படின்னா அது அந்த மொழிய ஒரு முற்போக்கு மொழின்ற போது மொழியில பிறகு நம்ம எல்லாம் முற்போக்க தானே இருப்போம், அதுல என்ன மாற்று கருத்து இருக்குது, அதனால தமிழகம் முன்னோடியா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் தான் இதுக்கு இதனுடைய தலைவர், இது இந்த மேம்பாடுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் இல்லையா. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். வணக்கங்க மேடம். இந்த உணவகத்தை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? பொள்ளாச்சியில் இதுவரைக்கும் திருநங்கைகளுக்கான உணவகம் அப்படிங்கிறது இல்லை. திருநங்கைகள் திருநங்கைகள் நிறைய சமையல் கலைஞர்களாக பொள்ளாச்சியில் கணக்கிட்டு தான் 45% மேல சமையலை ஒரு தொழிலாக செய்து சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க தான் திருநங்கைகளை இங்கே அதிகம். ஆனால் ஒரு உணவகம் அப்படின்னு இதுவரைக்கும் எதுவும் தொடங்கலை. இத்தனைக்கும் கோயம்புத்தூரில் கூட இல்லை, இப்போ இல்லை. பொள்ளாச்சியில் கோவை ஃபேன்ஸ் கிச்சன் ஆரம்பித்தது இன்னைக்கு நான் திருப்பூரா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். மேலும் குறிப்பாக வந்து திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் என்பது அன்றாடம் கேட்கக்கூடியாக இருக்கிற இந்த சூழ்நிலையும் எங்கள் நம்ம பொள்ளாச்சி திருநங்கைகள் எங்கள் பொள்ளாச்சி திருநங்கைகள் இதை ஆரம்பித்து நம்ம நலமன்ற தலைவர் ஷாமலன் அமைச்சர் என்னுடைய தொடக்கத்தில் நல்லபடியாக இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை தொடங்கியிருக்கு. பொதுமக்கள் மாணவர்கள் எல்லோருமே வந்து ஆதரவு அளிக்கணும். திருநங்கைகள் தொழில் முனைவர்களாக இன்று வெளியில் வந்திருப்பாங்க, அதுக்கு ஆதரவு அளிக்கணும். இங்கே வந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம வாடிக்கையாளர்களுக்கு மற்ற உணவகங்கள் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்க? திருநங்கைகள் வந்து ஒரு சொந்த சாயை போல சகோதரியை போல தோழியை போல சமைத்து பரிமாறுவார்கள். குறிப்பாக ஹைஜீனிக் அதாவது சுகாதாரம் சுத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது அசைவத்தை வந்து அந்த கறி வந்து கழுவுறது பல முறை கழுவி சுத்தமான முறையில் சுகாதார முறையான முறையில் தயாரிப்பது திருநங்கைகள் வந்து மிகச்சிறந்த ஒரு திறமைசாலிகள். எல்லா உணவகத்திலும் அதாவது ஒரு 5-star ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்ற அதே பிரியாணி இங்கே நம்ம டிரான்ஸ் கிச்சனில் குறைந்த விலையில் கிடைக்கும். சரி, எங்களுக்கு திருநங்கைனாவே சட்டுன்னு வர்றது கல்கி தான் ஞாபகம். கல்கி அவ்வளோ பாப்புலராக இருக்கும், அதுக்கு முன்னாடி இப்போ பின்னாடியும் எப்படி இந்த வளர்ச்சி பாதை இருந்திருக்கு உங்களோட கண்ணோட்டத்தில்? இப்போ எப்படி இருக்கு அப்போ முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிறதுக்கும்? என்னுடைய 13 வயசுலேருந்து நான் திருநங்கை சமூகத்தோடு கலந்து அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு திருநங்கை வன்புணர்வு செய்யப்பட்டதை பார்த்துருக்கேன். அவர் மன்னனை அவருடைய சொந்த சகோதரனை மன்னனை வந்து கொடுத்த முயற்சி பண்ணுறதை பார்த்துருக்கேன். எங்கள் திருநங்கை சமூகம் பதிவு அது மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் தான் என்னை ஒரு மிகப்பெரிய சமூக சேவகராக மாற்றியது. அந்த கோபம் ரவுட்டம் எல்லாம் தான் அதுதான் இன்னைக்கு பல மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு நான் போராட இயன்றது. இன்றைக்கு ஒரு கடைக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு உணவகத்துல ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு 2 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டிருந்த பொள்ளாச்சி திருநங்கைகள் இன்னைக்கு தாங்களே உணவகம் ஆரம்பிச்சு பிரியாணியை பரிமாறுற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சமூக வளர்ச்சி தான். சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்றதை விட நம்ம பொள்ளாச்சி மக்களும் திருநங்கைகளை பெரிய அளவு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உங்களோட ஆரம்பமும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த காலம் வந்து அன்னைக்கு நடத்தின அந்த கொடுங்கோன்மையை வந்து இன்னைக்கு மறுதளிச்சு நார்மலுக்கு வந்துருச்சு, பேரண்ட்ஸ் ஏற்றுக்கக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? எப்படி இருக்கு இன்னைக்கு சூழல்? பேரண்ட்ஸ் வந்து இப்போ முழுமையாக ஏற்றுக்கிற சூழல் வரலீங்க. அதாவது சமூகம் பல மாற்றங்கள் கல்வி உயர்வு எல்லாமே வந்துருக்கு. ஆனால் நம்ம குடும்பங்களில் இன்னும் திருநங்கைகளை புறக்கணிக்கிறாங்க அல்லது திருநங்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் தனியில் பணம் பொருள் விஷயம்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. ஸோ அந்த சூழ்நிலை மாறணும். குறிப்பாக நான் விருப்பது என்ன அப்படின்னா பதின்பருவத்தில் ஒரு திருநங்கை குழந்தையாக ஒரு 16-17 வயசில் ஒரு பதின்பருவத்தினர் வெளியில் வராங்க அப்படின்னா அவங்களை வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கும். பாலிய தொழிலாளர்களாகவும் வியாசன் கேட்பவர்களாகவும் உருவாக மாட்டார்கள். அவர்கள் கல்வியை தொடர வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி குழந்தைகளை புறக்கணிக்கிற பெற்றோர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இப்ப அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதா இருக்கா? எப்படி ஒரு ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு, 20-25-30% குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
அதாவது 10 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 3 குழந்தைகள் தான் குடும்பங்கள் இருக்கும். 7 குழந்தைகள் இன்னும் பிறந்திருக்காங்க. அந்த 7 திருநங்கைகள் வந்து திருநங்கை சமூகத்தினரோடு தான் வந்து சேர்றாங்க. இப்போ இங்கே நீங்கள் இந்த அளவுக்கு ஃபெமிலியராக வெளிப்பட ஆரம்பித்த காலத்துக்கு பின்னாடி ஓரளவுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு 20 வருஷ காலத்தில் இது குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ அது பெரிய வெற்றி தானே. 20% பெருசு தானே. அவங்க எல்லாரையும் பார்த்து நாங்கள் எல்லாம் வந்தது உழைத்துக் கொண்டிருப்பது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ மற்ற பக்கமோ இந்த யாசகம் பண்ணுறதை பார்க்கும்போது எல்லாருக்குமே முக சுழிப்பு. நம்ம இனம் இவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு மன ரீதியான பாதிப்பெல்லாம் இருக்கு. அப்போ அவங்கள திரும்ப இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கு நான் முயற்சிகளை நம்ம அமைப்பு என்ன பண்ணுதுங்க சார்? ஆண்களும் வந்து யாசகம் கேட்குறாங்க, பெண்களும் யாசகம் கேட்குறாங்க. அதை பார்த்து நாங்களும் முக சுழிக்கிறோம். இல்லை அது எண்ணிக்கையில் பார்த்தா நாங்களும் அவங்கள பார்த்து முக சுழிக்க தான் செய்கிறோம். 10 வயது வந்த குழந்தை பெண் குழந்தைக்கு எங்களுக்கு பார்த்து நாங்கள் மனசு கஷ்டப்படுறோம். இந்த சமுதாயம் வந்து அவங்களையெல்லாம் மாற்றல, அவங்களுக்கெல்லாம் ஒரே அப்ளிகேஷன் பண்ணல. திருநங்கைகளை குற்றம் சொல்வது மிகச் சுலபம். படிப்பறிவு இல்லாமல் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு எந்த வேலையும் செய்ய இல்லாமல் யாசகம் செய்கிற திருநங்கைகள் இன்றைக்கு அதிகம். அவர்களை திரும்ப திரும்ப யாசகம் கேட்பவர்கள் என்று சமூகம் குற்றம் சொல்வது தவறு. மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருநங்கையாக மாறுவார்கள். முகம் சுழிக்காமல் அவர்களை அன்போடு நீங்கள் எங்கே ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் அவர்களை யாசகம் செய்வதை. நான் கேட்கறது நீங்க அந்த முயற்சி என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? நாங்க தான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு திருநங்கையை உயர்த்துவதற்கு ஒரு திருநங்கை தான் முயற்சி எடுக்கணும் இல்லை இல்லைங்களா? சமூகத்தில் அனைவருக்குமே அந்த கடமை இருக்கு. சமூக செயற்பாட்டாளராக நான் ஒவ்வொரு திருநங்கையாக மாற்ற முயற்சி பண்றேன். திறமையின் அடிப்படையில், கல்வி கல்வியின் அடிப்படையில் அவர்களை ஊக்கப்படுத்தி முயற்சி செய்வதற்கு என்னால் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றி. Thank you.